வாட்ஸ்அப் யூடியூப் எம் ஆஷ்மித், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு நம்புறேன். இந்த வீக் நம்ம கூட இருக்கிறது வந்து இவன் மதன், லாஸ்ட் வீக்ல பாத்துருப்பீங்க. அண்ட் புதுசா வந்திருக்கிறது வந்து மெல்வின். ஹாய். ஸோ இந்த வீக் வந்து இந்த கொரோனாவோட எஃபெக்ட்னால ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. சரி, எதுவுமே பண்ண முடியாது. சரி, இந்த வீக் என்ன பண்ண போறோம்னா, சரி, நாங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஃபிளாட்டுக்கு. ஓரளவுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி மட்ட கடைகள்லாம் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரோட நிலவரத்தையும் உங்களுக்கு காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக குளோபஸ் வந்திருக்கோம். இது வந்து பக்கம் தான் இருக்கு. ஐயோ, இது வந்து இந்த பக்கம் இருக்கு. சரி, நாங்கள் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இன்றைக்கி வீடியோவாக எடுக்க போகிறோம். போகலாமா? உள்ள போகலாமா? சரிடா, மாஸ்க் போடுங்கடா, இட்ஸ் கொரோனா டைம். திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு வண்டி ஒன்று எடுத்துக்கிட்டோம். கொரோனாவோட எஃபெக்டை பாருங்க, இங்கிட்ட ஒருத்தன் பாருங்க, ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்லேயே வந்திருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அரிசி வாங்கணும். அரிசி நம்ம வெளியில் வந்து கவலை எடுத்து போட்டுட்ருக்கான். தென் கொத்தமல்லியும் வாங்கணும். கொத்தமல்லி வாங்கிட்டோம். அப்புறம் வெங்காயம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெங்காயம் எடுத்துட்டு இருக்கானுங்க. மதனங்கிட்ட போயிட்டான், அது வந்த பக்கம் நிற்கிறான். கொரோனாவோட எஃபெக்டில் வந்து வெங்காயம் எதுவுமே இல்லை, வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக வெங்காயம்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க நிறைய அதிகமாக. பட் இங்கே உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கேயும் அதிகமாக இருக்குது. பட் வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி கெட்டு போனதாகவே இருக்குது. தேடி பொறுக்கி எடுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் எல்லாமே அமுங்குது, மோஸ்ட்லி நிறைய கெட்டு போயிருக்கு. ஸோ அடுத்து சிக்கன் வாங்கணும். சிக்கன் வந்து யூஸ்வலாக இங்கே ஃப்ரெஷ் கிடைக்கும். பட் இங்கே ஃப்ரெஷ் இப்போ இல்லை, ஃப்ரோசன் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரோசன்லேயே பாருங்கள் ஒரு கம்பெனி கம்பெனியாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து இதான் வாங்குவோம். சரி, இதில் ஒரு ரெண்டு ட்ரே எடுத்துக்கலாம். தென் முட்டையும் வாங்கணும். இது எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. நீங்களும் எடுக்கிறீங்களா? தென் பால், பால் வேற ஏதோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க. வழக்கமாக 38, இன்னைக்கு வந்து நம்ம இந்த குளோபஸோட டிஸ்கவுண்ட் கார்டு கொடுத்தோம்னா 35 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பைப் லைன் அடுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. அது எதுக்குடா எனக்கு? டீ ரொம்ப காஸ்ட்லிடா. எவ்வளோடா? 1.5 லிட்டரா? எக்ஸ்பிரி டேட்டை பாருப்பா, 16 இல்லை 10-20லேருந்து 10-11-20 கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கிட்ட வருதுடா எக்ஸ்பிரி டேட்டு. கெமிக்கல்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும், வேற லெவலில். தென் இது பச்சை பட்டாணி. இங்கே இது மாதிரி டப்பாவில் தான் கிடைக்கும், அவங்களே குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எதுவும் சமைக்க தேவையில்லை. சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் தயிர் வாங்கணும். தயிரும் ரெண்டு டப்பா எடுத்துக்கலாம். சும்மா அடிக்கடி வெளியே வர வேணாம், இதை எடுத்து போட்டால் போதும், ஒரு ஒரு வாரத்துக்கு வரும். எந்த பிஸ்கட்ரா? சால்ட் பிஸ்கட்டா? சின்னதாங்க, லூஸ்ல இருக்குண்டா, பார்க்கலாம்டா. அந்த பக்கம் பார்த்து பார்ப்போம். பிஸ்கட் வந்து சின்னது, லூஸ்ல கிடைக்கல. ஸோ அதே பெரிய பாக்கெட்ல ஒரு ரெண்டு எடுத்துட்டோம். ஒன்று வந்து அந்த சால்ட் பிஸ்கட், இன்னொன்று வந்து அப்புறம் மில்க் பிஸ்கட். அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, கொரோனா. கொரோனாவை வந்து பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க. நார்மல் கொரோனா வராதா? ஏய், கொரோனா வராத தண்ணி ஏண்டா வெறும் 95 ரூபாய் விற்கிறாங்க, அதுவும் 10 லிட்டர். அது கிண்டரோட செக்ஷனே இங்கே தான் இருக்குது. பாருங்கள் இந்த ஒரு கிண்டர் ஜாயெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் இது கிண்டரில் ஏதோ ஒரு சாக்லேட். அவனே வச்சுக்கிட்டான் போல. நம்ம ஊரில் இருக்கும்டா, இங்கே அந்த மாதிரி போட்டிருக்காங்களா? என்ன அப்படிலாம் இல்லைனா, இங்கே அப்படி எதுவும் இல்லைடா. கிண்டரில் வந்து இந்த சாக்லேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூப்பராக இருக்குமா? ஆனால் ட்ரை பண்ணதில்லடா. இது வந்து சாக்லேட் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், அப்போ இது எடுங்க இந்த வாட்டி. ஓகே சரி, ஓகே, நம்ம இப்போ இது ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அதையும் எடுக்கவா? சரி ஓகே, ரெண்டுலேயே ஒன்று எடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே வந்து இந்த ஸ்வீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலி பாதுஷா மாதிரி இருக்கும். மேலே க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பிஸ்தா பவுடர். அண்ட் இது பாருங்கள், 100 கிராம் வந்து 99 ரூபா போட்டிருக்காங்க. பட் இந்த 100 கிராம் வந்து வெறும் 2 பீஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி. யாராவது முறுக்கு வச்சுருக்காங்க? முறுக்காடா? உடச்சி வச்சுருக்கேன். இது முறுக்கலடா, வேற எதோடா. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அந்த கப் கேக்கும் சூப்பராக இருக்கும்.
உள்ள வந்து அந்த ஸ்ட்ராபெரியோட க்ரீம் வந்து ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். பூண்டு வந்து வாங்க மறந்துட்டோம், ஸோ நானும் மெல்லாம் பூண்டு எடுக்க வந்தோம். மதுரை அந்த அங்கே பில்லிங் செக்ஷனில் இருக்கோம். 85 இங்கே வந்து பூண்டு கொஞ்சம் காஸ்ட்லி, வெறும் பாருங்கள், வெறும் 4 பூண்டு தான் இருக்குது. 4 பூண்டு வந்து 85 ரூபா, 85 சூம்ஸ். இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு கிலோ வந்து ஏதோ அங்கே போட்டுருந்தாங்க 502 ரூபா. 502 பில்லிங் செக்ஷனுக்கு போன அப்புறம் தான் என்னென்ன வாங்கணும்னு ஞாபகம் வருது. பட்டர் வாங்க மறந்துட்டோம். பட்டர் 70 அது கொஞ்சம் கம்மி தான். ஓகே, பில் போட்டு முடிச்சிடுவோம். சரி, இப்போ காசு எடுக்கணும், அதான் ஏடிஎம் வந்தோம். பின்னையும் சேர்த்து ஷூட் பண்ணிடுறானா? ஊரோட நிலவரத்தை பாருங்க. எப்பவும் இதில் டிராஃபிக்காக தான் இருக்கும். வண்டி மத்திய நேரத்துலலாம் வண்டி அவ்வளோ வண்டி இருக்கும். இப்போ ஒரு வண்டியே காணும். ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு தான் வருது. அங்கே பாரு, ஒரு தாத்தா கிட்ட சைக்கிள் ஓட்டு போகிறாரு ரோட்டில். ஆளே இல்லைன்னு வெஹிக்கிள் நம்ம இந்தியா அளவுக்கு இங்கே ஒன்றும் எதுவும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இல்லை. 144 இங்கே இல்லை. அதனால் வந்து வெளியே போய்க்கலாம். அதுவும் காலையில 7 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் வெளியே போயிட்டு வந்துடலாம். அதனால அந்த பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு மேலே எல்லா கடையும் பார்த்துருக்கு. ஆமாம், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே 6 மணிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அங்கங்கே ஒரு ஆள் கேப்பிட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போக தான் செய்கிறாங்க. நீ கழட்டியா? இவன் கழட்டிட்டான், இவனை பிடிச்சிட்டு போக போகிறாங்க. ஆனால் யாராவது தூணா மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே கேசஸ் கம்மியாக தான் இருக்கு. ஒரு 56 சம்திங் கேசஸ் தான் இருக்கு. 58 ஆயிடுச்சா? 58 கேசஸ் தான் கன்ஃபார்ம் இருக்கு. இது சூவில் ஒன்று மாஸ்க் ஸ்கேர்லாம். ஆகா, அப்போ நம்ம பார்த்தாண்டா இருக்கணும். அப்புறம் இங்கே நம்ம 8 மணிக்கு அப்புறம்லாம் வெளியே நடமாடணும்னா ஸ்ட்ரிக்ட் ஃபைன்லாம் இருக்குது. லேக்ஸில் தான் ஃபைன்னு கேள்விப்பட்டேன். அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. 3 லேக்ஸ் ஃபைன், 5 இயர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கன்ஃபார்மாக தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டே மட்டும் செம ஸ்ட்ரிக்டாக நிறைய கேசஸ் மாட்டிச்சு. ரெண்டாவது நாள்லேருந்து எல்லோரும் வீட்டில் ஒழிஞ்சிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் வந்துருச்சு. பரவாயில்ல, இங்கே ஓரளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, அதனால் ஓகே தான். குழந்தைங்களெல்லாம் பாருங்கள், இப்போவும் விளையாடிட்டு தான் இருக்குதுங்க கீழே ஃப்ளாட்டு கீழே. சேமே எக்ஸ்ட்ரா, இதில் கொஞ்சம் மில்க் ஃப்ளேவர் இருக்கும். அது சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோ. இப்போ நம்மளோட டேன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த கிண்டர் ஜாய் டேஸ்ட்டே தான் வேறு லெவலில் இருக்கு. பட் கொஞ்சம் மில்க் டேஸ்ட் வரும் அந்த ஒயிட் கலர் இருக்கிறதுனால. நம்ம ஊரில் அந்த சாக்லேட் இருக்கானா? நம்ம ஊரில் இது இல்லைடா. இல்லை, பட் அந்த கிண்டர் ஜாயோட சேம் டேஸ்ட் தான் வருது. சூப்பராக இருக்கும். இது சாக்லேட் ஃப்ளேவர் அதுலேயே. எதுவுமே பண்ணடா, சொல்லு ஃபன் பண்றோம். புதுசா சாப்பிடுறவங்க அஸ்மிதா நான் சொல்றது எப்படி இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சாக்லேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இதை விட அந்த ஒயிட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த ஒயிட்ல தான் அந்த டேஸ்ட் இருக்கு. இதில் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. டக்குன்னு இல்லை, கச்சி மாறிட்டாங்க. சத்தியமும் ஒயிட் தாண்டா சூப்பராக இருக்கு. நான் இவன்ட்ட கேமரா கொடுக்குறதுனால இல்லைங்களா, அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். பாக்கெட்ல போட்டான்டா இன்னொன்று. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீ எல்லாத்தையும் காமிடா. பாய் 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 பாய்.